ஏய், எப்பட்றா வந்த? ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல? ஃபோன் பண்ணா அப்படியே எடுத்துடுறேன். நீ ஃபுல்லா அடிங்காயிட்டே இருக்கு. சாரிடா சாரிடா சாரிடா, உள்ள வச்சிருக்கேன் ஃபோனு. உன் அட்ரஸ கண்டுபிடிச்சி வரதுலடியும் சோபா போதும் போதும் ஆயிடுச்சு. எங்க குடம்பு கைமா? இல்லடா, அப்பா தண்ணி எடுத்துட்டு வராங்க, அதான் அவங்களை வெயிட்டிங். ஏன் அப்பா தண்ணி எடுக்க விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, நான் தண்ணி எடுக்க போவேன், ஆனா எனக்கு பின்னாடி வர பெரியவங்க எல்லாம் பேச்சு கொடுத்து அவங்க எடுத்துட்டு போயிடறாங்க. அப்படி அசைவா போ, நம்ம போயிட்டுருவோம். சரி சரி, பேக் உள்ள வச்சுட்டு வா. பேக் உள்ள வச்சு நில்லு, வரேன். இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டா போகணும்? இன்னும் ஒரு ரெண்டு ஊர் தள்ளி தாண்டா. இது ரெண்டு ஊரா? ஏய், உண்மையிலே ரெண்டு ஊர் போகணுமாடா? என்னடா சொல்லு. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் சிட்டியில் ஒரு சுவிட்சை போட்டால் போர்லேருந்து தண்ணி வரும். நீங்கள் போர்லேருந்து தண்ணி வர்றது கூட மறந்துக்கிட்டு உங்க வேலையை பார்ப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான், அப்போ ஆஃப் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் பத்து குடம் தண்ணி ஆறாக வெளில போயிருக்கும். விட்றா விட்றா, இதுக்கேண்ட இவ்வளோ எமோஷன் ஆகிற வயசான காலத்தில் எவ்வளோ இவ்வளோ எமோஷன் ஆகக்கூடாதுன்னா? அது இல்லைடா, சிட்டியில் அப்படி இல்லை. அவங்க டேப்பை திறந்து வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் 4 மணிக்கு தண்ணி வரும், 10 மணிக்கு தண்ணி வரும்னு தண்ணிக்காக வெயிட் பண்ணுறதே நாங்கள் வேலையை வச்சுருக்கோம்டா. ஏ நில்லு, ஏண்டா ரெண்டு ஊரான்னு கேட்டது தப்பாடா? அதுக்கேண்ட இவ்வளோ பெரிய டயலாக் பேசுகிற? இனிமேல் நான் ஏதாவது கேட்டேன், எதை கொண்டு கேட்டுறா? சாரிடா, ஏதோ ஒரு நினப்பில் பேசிட்டேன். சரி, வீட்டில் போர் போட்டா என்னடா? ஏன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா? ஏ காசெல்லாம் இருக்குடா, பூமியில் தண்ணி இருக்கணும்ல. நிலத்தடியில் தண்ணியே கிடையாது, அப்புறம் போரை போட்டுட்டு காற்று தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏய், வந்துட்டோம்டா. அப்பாடா. ஆமாண்டா, அப்பாடா. ஆமாம், அப்பாடா. சரி, குடத்துல தண்ணி குடிச்சிட ஓகே, வாட்டர் பாட்டில் எக்கடா தண்ணி குடிச்சு வச்சிருக்க? இது கை கால் எல்லாம் கழுவுறதுக்கு. ஊரில் குளம்லாம் இருக்கும், என்னாச்சு? அதில் இப்போ பில்டிங் கட்டியிருக்காங்கடா. சரி, நீ இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியில் கை கால் கழுவிட்டுள்ள. சரி ஓகே.